வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்ததே வந்து ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். நான் ஒன்றும் மேதை கிடையாது, விஞ்ஞானி கிடையாது. ஆனாலும் என்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்னடான்னா, ஒரு மினிமம் நாலெட்ஜ், அதே போல் மக்கள் நலம். அடுத்தது வந்து இது வந்து ஒருங்கிணைக்கிறது. இப்போ ஜனநாயகம், சர்வாதிகாரம், சர்வாதிகாரத்துக்கு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், ஜனநாயகத்துக்கு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ரெண்டையும் வந்து ஒருங்கிணைக்க முடியும். இப்போ ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற, அதாவது இன்னைக்கு மாதிரி அது என்ன 24% அப்படி கிடையாது. நான் சொல்கிறது நேரடி ஜனநாயகம், ரெண்டு வேட்பாளர்கள் அல்லது மூன்று வேட்பாளர்கள் மோதுவார்கள், மக்கள் நேரடியாக பிரதமருக்கு வாக்களிப்பாங்க, அவருக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கும். அங்கே வந்து இப்படி ஜனநாயகமும் ஒர்க் அவுட் ஆகும், அப்படி சர்வாதிகாரமும் ஒர்க் அவுட் ஆகும். அதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே போல் நமக்கு தெரியாத ஏரியாவிலெல்லாம் பூந்து வர்றது கிடையாது, சொதப்புறது கிடையாது. இஞ்சி சாப்பிடு, கொத்தமல்லி சாப்பிடு, சுகர் சரியாக போயிடும். இது இந்த மாதிரி மிஸ்டிக் கேர், நிலத்தில் கால் போகாத சமாச்சாரங்க, இதிலெல்லாம் வந்து நாம் மூக்கை நுழைக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து ஹியூமனிஸ்ட். இப்போ கம்யூனிசத்தினால மக்களுக்கு நன்மை நடக்கும்னா கம்யூனிசம் ஓகே, கேபிட்டலிசத்தினால நல்லது நடக்கும்னா கேபிட்டலிசத்துக்கும் ஓகே. இப்போ காந்தி தாத்தா வந்து உன்னுடைய சொத்துக்களுக்கு நீ ட்ரஸ்டி அப்படின்னு சொன்னார். அந்த கான்செப்டில் இந்த அம்பானியோ, ஆதார் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோ போகிறாங்க. நீங்கள் என்ன பிரச்சனை, கேபிட்டலிசம் இருக்கட்டும், ஏன் அது இல்லை பிரச்சனை. இங்கே வந்து என்னென்னா, காதல் நல்லது, காதலர்கள் டுபாகுரா இருக்காங்க, ஜனநாயகம் நல்லது, ஜனநாயகத்தில் ஆதரவைங்க முட்டாளக்கடி பண்ணுறாங்க, அதுக்கு ஜனநாயகம் என்ன பண்ணும். சரி, அது ஒரு பக்கம். இந்த சேனலை ஆரம்பித்தது என்னவோ விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம். சரி, ஏதோ நம்ம ரேஞ்சு கூட யோசிக்க தெரியாத பக்கியெல்லாம் இருக்கே. இப்போ என்னுடைய வாழ்க்கையே வந்து என்னடானா, ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ், எல்லா தப்பும் நானும் செய்திருக்கேன். என்னடானா, ஓஷோ சொன்ன மாதிரி ஒரு தப்பை ஒரு முறை தான் செய்யணும், நோ ரிப்பீட்டன்ஸ், புதுசு புதுசாக செய்வோம். அதில் கிடைத்த அனுபவங்களை இங்கே ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஆவிகள் உலகம், ஆவிகள் உலகத்தை பற்றி ஒரு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சப்ஜெக்டுக்கு போயிடலாம். அதுக்கு முந்தி ஒரு சின்ன, அது என்ன சொல்கிறது, சுயதம் பட்டம், இந்த வருஷம் மார்ச் 18 ஒரு வீடியோ போட்டோம். இந்த ஏப்ரல் 30 உலக யுத்தம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டு, இந்த சனி செவ்வா சேர்க்கை, அதில் வந்து சனி வக்கரம் மாறுது, அதே போல் இந்த மெட்டல் கம்யூனிட்டிங்க, இந்த ட்ரம்ப்பு, கிம்மு, இந்த மாதிரி மெட்டல் பரதேசிங்களெல்லாம் கிளப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்றைய தேதிக்கு பாருங்கள், யாரோ ஒருத்தர் பாவம் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து நடக்காது, உலகத்தில் ட்ரம்ப்பு கிம் மட்டும் இல்லை, நிறைய நல்லவங்க இருக்காங்க. அது இது நானும் வந்து பாசிட்டிவ் திங்கர் தான், நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ 3வது உலக யுத்தம் வரணும், நாசம் ஒத்து போகணும், பெட்ரோல் லிட்டர் 1000 ரூபாய்க்கு விற்கணும், இது என்னுடைய ஆசை கிடையாது. இந்த சாந்தி காலத்திலேயே வந்து ஏழை மக்களுக்கு சமாதி கட்டுறானுங்க, இன்னும் யுத்தம்லாம் வந்தாக்கா பொழப்பு நாரி போயிடும். நான் வந்து சும்மா அது என்ன விசில் ப்ளோயர் மாதிரி வேணாம் டே, ஏப்ரல் 19 வரைக்கும் நேரம் சரியில்லை, அடக்கி வாசிங் கிடையாது, அவ்வளோதான். இது ஒரு பக்கம். இப்போ வந்து இந்த ஆவிகள் சமாச்சாரத்துக்கு வந்துடுவோம். இந்த ஆனந்த வீடனில் வந்து நியூட்ரினோ பற்றி எதையும் எழுதியிருக்கான், அந்த ஒரு பத்தி அதை பார்த்துட்டு போவோம். காலை நேரம், சூரிய ஒளி ஜன்னல் வழி ஊடுருவுகிறது,
கூடுகளாய் விழும் அந்த சூரிய ஒளி கதிரில் பல லட்சம் துகள்கள் தெரியும். இந்த காட்சியை அறிவியலோடு பொருத்தி பார்த்தால் நியூட்ரினோவை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகில் இருக்கும் எதுவும் எல்லாமும் அணுக்களால் ஆனவை. முதலில் அணுதான் உலகிலேயே சிறிய துகள் என்று நம்பப்பட்டது. பின்னர் அணுவினுள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஆகிய மூன்று துகள்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டது. வுல்ஃப்காங் பாலி என்ற விஞ்ஞானி அணுவில் துகள்கள் மட்டுமல்ல, நியூட்ரினோ என்ற அணு உள் துகள்களும் இருக்கின்றன என்று கண்டுபிடித்தார். பூமியின் ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவிலும் கிட்டத்தட்ட 60 லட்சம் நியூட்ரினோ துகள்கள் ஊடுருவி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப இந்த ஒரு ஊசியை குத்துற இடம், அந்த இடத்துல பல கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் இருக்கலாம். வேற நாம என்ன நினைக்கிறோம், நாம் சுதந்திரர்கள், எல்லா முடிவையும் அறிவுபூர்வமாக யோசிச்சு முடிவெடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த என்ன கர்மம், இலுமினாட்டின்னு ஒரு பேட்ச், அவனுங்க கான்செப்ட் என்னடான்னா, ஒரு சிறிய குழு உலக தலைவர்களை எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வச்சு என்னமோ பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க கான்செப்ட். என்னுடைய கான்செப்ட் என்னடான்னா, வாத்தியார் பேச்ச பசங்க கேட்கறது இல்லை, புருஷன் பேச்ச பொஞ்சாதி கேட்கறது இல்லை, பொஞ்சாதி பேச்ச புருஷன் கேட்கறது இல்லை. வையால் எவனோ 10 பேர் உட்காந்துக்கிட்டு சொன்னால் உலக தலைவன்லாம் கேட்குறான்னா அதில் லாஜிக்கே கிடையாது. அது அல்ல என்னுடைய பேச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனையும் இந்த நிலத்துக்கு கால் பாவாத சமாச்சாரங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ வந்து ஜீன்ஸுன்னு எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் தாத்தா முனுசுவாமி அவர் பேர், அவர் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தொழில் பண்ணுவார். நான் பிறந்து கொஞ்சம் புத்தி தெரியும், ஜனங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபீட் ஆகும் மைண்டில் அந்த வயசு. ஒரு முறை எங்கள் பாட்டியை வந்து ஏதோ டீ கேட்குறாரு. அவர் வந்து நடையில் உட்காந்துருப்பார், வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் இந்த சைக்கிளெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இது நடை அப்படின்னு போனேன். அங்கே தான் வந்து அவருடைய இடம், பெஞ்சு போட்டு அதில் படுத்திருக்காரு. அங்கேருந்து குரலை கொடுக்குறார், லக்ஷ்மி ஒரு டீ. பாவம் எங்கள் பாட்டி ஏதோ வேலையாக இருந்துட்டாப்புல இருக்கு, டீ கொண்டுட்டு போகிறதுக்கு லேட் ஆச்சு. தாத்தா கொம்புன்னு ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில், கொம்பு மூடி நடக்கிற வயசு. கிழமை அங்கேருந்து மொத்தம் 64 அடி நீளம், அதை கொம்பை ஊனிக்கிட்டு கிணத்துக்கிட்ட வந்தாச்சு. பாட்டி வந்து பாத்திரம் துளைக்கிட்டு இருக்கு, கிணத்து அது என்ன கைப்பிடி சோறா, அது மேலே வந்து நல்லா ஒரு ட்ரம் மூடி சைஸுக்கு ஒரு தொட்டி இருக்குது. தொட்டியில் வந்து ஏதோ புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கிழவன் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கொம்பை தூக்கி போட்டுட்டு அது தொட்டியை தூக்கிட்டான். உங்கள் ஐயா எல்லாம் போட்டுருந்தீங்க, அது எந்த வருஷம், குறைஞ்சபட்சம் இப்போ இன்றைக்கி எனக்கே 50 வயசு, அப்போ 5 வயசு இருந்திருக்கலாம், 45 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது முன்கோபம், அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிறது, அதே போல் ஜோதிடத்தில் ஈடுபாடு. இப்போ இந்த பேலன்ஸின் ஜென்மதசா அப்படின்னு ஒன்று கேல்குலேட் பண்ணுவோம், அது பெரிய ப்ராசஸ்ஸு. இப்போல்லாம் நானே பண்ணுறது கிடையாது, சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேரில் போட்டுக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், செய்திருக்கேன். எப்படியும் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் ஆகும். கிழவன்
இந்த எங்கள் அப்பாவுடைய ஜாதக சக்கரத்தை வந்து இந்த சிகரெட் அட்டை இருக்கு பாருங்க, அட்டையில் போட்டு அதுலேயே கேல்குலேட் பண்ணி முடிச்சிட்டான். பேலன்ஸிங் ஜென்மதசா, பேலன்ஸிங் ஜென்மதசா போட்டு வச்சுருக்கான். அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து என்ன நினைச்சோம்னா, என்னுடைய தம்பி அவன் தான் வந்து எங்கள் தாத்தா மாதிரி அப்படின்னு நினச்சிருக்கோம். அப்புறம் போக போக பார்க்கும்போது என் தாத்தாவின் கல்யாண குணங்கள் எல்லாமே எனக்குள்ளே இருக்கு. இது எப்படி வந்தது? ஜீன்ஸ். ஓகே, ஏற்றுக்கலாம். இப்போ நம்ம சத்யராஜை பற்றி யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பரம்பரையை பற்றி சொல்கிறாரு. இப்போ அந்த சத்யராஜனுடைய உசரம், அவர் வந்து அது என்னது, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைங்கிறாப்புல அசால்ட்டாக எடுத்து விடக்கூடிய அந்த அதிரடி பேச்சு எல்லாம் பார்க்கும்போது, அதாவது ஒரு குடும்பத்தில் தலைமுறை தலைமுறைக்கு வந்து அதே மனிதர்கள் தான் மறுபடி பிறந்து வருகிறார்கள். இப்போ ஜப்பான்லலாம் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுமே அது தவழும் வயது வந்த பிறகு அது தலையில் விடுவாங்க. அது முன்னாடி ஒரு அரைவட்ட வடிவத்தில் அந்த குடும்பத்தின் முன்னோர்கள் ஏன் அவனுக்கு எது எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அந்த டூல்ஸ் எல்லாம் வைப்பாங்க, பேனா, ப்ரஷ்ஷு, ஸ்பேனரு, இப்படியாக அந்த குழந்தை வந்து தவழ்ந்து போய் எந்த பொருளை எடுக்குதோ அந்த பொருளை உபயோகித்த நபர் மறுபடி பிறந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறார், உறங்குவது போலும் மரணம், உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, புனரபி மரணம், புனரபி ஜனனம். இப்போ நாம் வந்து மறுபடி இங்கே பிறந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ போர் அடிச்சிருது மனிதனுக்கு, எல்லாமே போர் அடிக்குது. இப்போ நான் வந்து பல முறை சொல்லியிருப்பேன், 1998 கூட ஒரு 5 ரூபாய் கிடச்சாச்சுன்னா 1/2 கிலோ நெல்லூர் நொய் வரும், இந்த பொட்டுக்கடலை வரும், இந்த நொய்யை வந்து பொங்கிடுவாங்க, சட்னி அரைச்சி வச்சுருவாங்க. அது வர்றதே வந்து 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ வரும் அந்த காசு. அதில் இந்த பொங்க சோறு சட்னி வச்சு சாப்பிடும், 5 ரூபா. இப்போ இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்காக நாசமாக போகுது, அது வேற கதை. 5 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 1000 ரூபா வந்த முதல் நாள் என்னுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கான், இன்னைக்கு எப்படி இருக்கு, போர் அடிச்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம்? நாம் இதே ஜங்ஷன் பாயிண்ட்டை பல முறை கடந்து வந்திருக்கோம், அதனால தான் போர் அடிக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த என்டிஆர், ஜூனியர் என்டிஆர், அதாவது என்டிஆருடைய பேரன் ஜூனியர் என்டிஆர், இவங்களை பற்றி ஒரு அது யார், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் டைலாக், அவர் பேர் வந்து பரச்சூரி கோபாலகிருஷ்ணன். அவர் வந்து ஆன்லைனில் இந்த திரைக்கதையெல்லாம் எழுதுறது எப்படின்னு யூடியூப்பில் சேனல் வச்சு சொல்லிக்கிட்டு கிடக்காரு. அதில் அவர் சொல்கிறார், அதாவது என்டிஆர் வாழ்க்கையில், என்டிஆர் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இவருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது என்டிஆரோட, அதே போன்ற இன்ட்ராக்ஷன் ஜூனியர் என்டிஆரோட நடக்குது. அதாவது என்டிஆர் கூட நடந்தது என்னடான்னா, இவங்க ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஏதோ இவருடைய யுகோ வச்சேன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆ, பாட்டு நீயும் எழுது, அவரும் எழுதிட்டோம், எது நல்லா இருக்கோ வச்சுக்கலான்னு. சோத்த நேரம் இருந்தாலும் போடாமல் ஒய்யாலன்னு எந்திரிச்சு வந்துடும். வந்துட்டு இருக்கும்போது என்டிஆர் வீடு
என்டையெல்லாம் வந்து தெய்வாம்சம் கொண்ட மனிதன், எல்லாருக்குள்ளும் இருக்கு அந்த தெய்வாம்சம். அந்த ஜீவசக்தி, அந்த ஜீவசக்தியை வந்து மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து பயாலஜிக்கலாக சொன்னால் அசிமிலேஷன் எலிமினேஷன் கரெக்டாக நடக்கணும். இப்போ இன்றைய தேதிக்கு வந்து ஜனங்கள் வந்து வாரியர் டயட் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது காலங்காத்தாலேயே ஃபுல் மீல்ஸ் அடிச்சிடுறது. அதை எட்டியார் அந்த காலத்துலேயே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து நம்ம ஆளுங்க காது மூக்கெல்லாம் வச்சு முழு கோழியை சாப்பிடுவார் அப்படின்னு, எட்டியார் நான்வெஜ் சாப்பிடுவார். அவர் வந்து காலையிலேயே தன்னுடைய லஞ்சை முடிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னடானா, ப்ரொடியூசருடைய நேரம் வீணாகக்கூடாதுன்னு. மனுஷன் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிப்பான், 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஏதோ தியானம் யோகா எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு மேக்கப் போட்டு 7 மணிக்கு வந்து வெளியே உக்காந்துருவார். ஏன்னா வந்து ஜனங்க வந்து பஸ்ஸு பஸ்ஸாக வருவாங்க. இப்போ அவங்க பார்த்தது வந்து எட்டியாருடைய மேக்கப் போட்ட மூஞ்சி தான். அவங்களுக்கு அதே கெட்டப்பில் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு எந்த கெட்டப்போ அந்த கெட்டப்பு ஆல்ரெடி போட்டிருப்பார். வெளியே உக்காந்து தரிசனம் கொடுப்பார், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு குச்சலம் விசாரித்து அனுப்பிட்டு கிடப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்டிஆர். இழுக்கு தீவில் அந்த என்டிஆர்னுடைய வீடு போகிறார். போனதும் என்டிஆர் வந்து சாப்பிட்டு போயாங்கிறார். இருந்தாலே என்ன இருந்தாலும் ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் இருக்கும் இல்லையா, இல்லை நான் முடிச்சுட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறான். என்டிஆர் மூடிட்டு சாப்பிடியாங்கிறார். இது சீனியர் என்டிஆர் ரெஜிமில் நடக்குது. இதே போன்ற சுச்சுவேஷனு என்டிஆர்னுடைய பேரண்ட் ஜூனியர் என்டிஆர். அப்போ வந்து இந்த கோயிலுங்களெல்லாம் போட்டு ராமாயணம் எடுத்தாங்க, சம்பூர்ண ராமாயணம்னு. அதில் ராமர் கிட்ட போட்டார் ஜூனியர் என்டிஆர் அந்த காலகட்டம். அப்போ இவர் வந்து ஏதோ இந்த ட்ரெயினை வந்து கடைசி நேரத்தில் பிடிக்கிறாரு. சரி, ரயிலில் வந்து கேட்டரிங் இருக்கும் இல்லையான்னு ஏறிடுறாரு. அங்கே பார்த்தா அன்றைக்கி கேட்டரிங் இல்லை, பசி வைத்த கிள்ளுது. அப்போ ஜூனியர் என்டிஆர் வந்து தன்னுடைய கேரியர்லேருந்து ஒரு டப்பாவை கழட்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு சாப்பிடுங்கன்னு. இது எப்படி நடக்குது? இப்போ நான் வந்து என்டிஆர்னுடைய ஆவி ஜூனியர் என்டிஆரை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரல. எப்படி நடக்குது? இது பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன யோசிங்க. அடுத்தது வந்து என்னடானா அட்டாச்மெண்ட். இப்போ எங்கள் அப்பா மாதிரி சேடிஸ்டெல்லாம் இருப்பான். எங்கள் அப்பா வந்து ரிட்டையர் ஆகிறார். இந்த ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருந்தார் டிடிஓவாக. ரிட்டையர் ஆகும்போது இந்த டிஆர்டிஏன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். அங்கேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அந்த ரிட்டையர் ஆகிற தினம் காலை வெளியே வச்சார் பாருங்க, அதான் லாஸ்ட்டு. சாகர வரைக்கும் ஒய்யால் அந்த ஆஃபீஸ் பக்கம் தலை வச்சு கொடுக்கல. ஆனால் பெரிய அது என்ன ஜென் நிலை அதெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து மைனர் முத்தினா மாமான்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது மைனர்னால் உங்களுக்கு தெரியும், கட்டவளை பிக்கப் பண்ணி போடுறது. இப்போ இதில் வந்து அவனுடைய சொத்தை வாங்கி போயிடும், பேசாமல் ஒரு பங்கடை வச்சுக்கிட்டு பிழைக்கலாம். ஆனால் அவன் அதை செய்ய மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா மாமாவாக மாறிடுவான். ஏன்னா ஏற்கனவே அந்த லிங்க்ஸ் இருக்கும்ல, இவன் போட்ட குட்டிங்க அது குட்டி போட்டிருக்கோம், அந்த குட்டிகளுக்கு இவன் கூட்டி கொடுப்பான். இது காரணம் என்னடான்னா பழக்க தோஷம், அட்டாச்மெண்ட். இவன் ஏதோ ஒரு வகையில் அந்த துறையில் தொடரணும்னு பார்க்குறான் ஒன்று. அடுத்தது இந்த விளையாட்டு வீரர்கள் இவங்கெல்லாம் வந்து கோச்சாக போகிறாங்க. அடுத்தது இந்த பணக்காரனுங்க இவன் வந்து கெட்டு போயிட்டான்னு வைங்களேன், ஒன்று நல்ல நிலையில் இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் லாபிங் பண்ணுவான், லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறது, லோனிங்கு, அப்புறம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கராக கூட மாறுவான். இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த ஜாதி தலைவருங்க, ஜாதி தலைவரில் வந்து இப்போ நம்ம மருத்துவர் ஐயாலாம் வந்து கிளிக் ஆகிட்டார், அது வேற கதை. ஃபெயிலான பக்கி லட்சக்கணக்கில் இருப்பான். அவனுடைய
இம்மிடியட் எம்ப்ளாய்மெண்ட் என்னடா கல்யாண புரோக்கர் அப்படி போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மனிதன் ஒரு நீண்ட வாழ்நாள் வாழ்கிறான், அப்போ உடலோடு இருந்தான், இப்போ உடல் இல்லை, ஆனால் அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கு. அப்போ அவனுடைய ப்ரெசன்ஸ் எங்கே இருக்கும்னா, அவன் எந்தெந்த விஷயங்களில் ஆர்வம் கொண்டு வாழ்ந்தானோ அந்த துறைகள் அந்த இடங்களில் தான் அவனுடைய அந்த எண்ணமெல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து பல முறை சொல்கிற கான்செப்ட் தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கெட்டு போகிறதுக்கு ஒரு 10 வழி இருக்கு, உருவடுறதுக்கு ஒரு 10 வழி இருக்கு. எல்லா குடும்பங்களும் உருவட்ட குடும்பம்லாம் அந்த 10 ஒரு வழியில் தான் உருவட்டுருக்கு. நாசமுத்து போன குடும்பம்லாம் அந்த 10 ஒரு வழியில் தான் நாசமுத்து போயிருக்கு. இது மாறவே இல்லை, ஒன்று ரெண்டு கூட இருக்கலாம், அது வேற கதை. இதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒரு மனிதன் அவன் வந்து கடன் வாங்கியே செத்து இருந்தான் வைங்க, அப்போ என்ன கட்டானா அவன் செத்து முடிச்ச பிறகு எவன் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கானோ அவன் பக்கத்தில் வந்து சேர்ந்துருவான். சேர்ந்துட்டு இன்னும் வாங்கு இன்னும் வாங்கு, 5 வட்டி தானே போயிருக்கேன், 10 வட்டிக்கு வாங்கு, 10 வட்டி தானே ரேக்கெட் வட்டிக்கு போ, இப்படி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ இங்கே வந்து நான் சொல்ல வர்றது வந்து என்னடான்னா, உங்களுடைய எண்ணங்கள் அந்த எண்ணங்களை வந்து பல ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது பிளானட்டாக இருக்கலாம், என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், உங்கள் என்விரான்மெண்ட்டை கூட பிளானட்ஸ் தான் முடிவு பண்ணுது. உங்கள் அப்பா அம்மாவுடைய ஜீன்ஸாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா யாருங்கிறத உங்கள் ஜாதகம் தான் முடிவு பண்ணுது. இப்படி பல ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எவ்ரி செகண்ட் இஸ் எ ஜங்ஷன் பாயிண்ட். இப்போ உதாரணமாக ஒரு பையன் வீட்டில் கரண்ட் இல்லை, இந்த அரிக்கன் விளக்கு வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, எண்ணெய் தீர்ந்துருச்சு, விளக்கு அணைஞ்சிருச்சு. அப்போ அவனுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்கும், ஒன்று விளையாட போகலாம், அல்லது தெரு விளக்கில் படிக்கலாம். இப்போ அவன் தெரு விளக்கில் படிக்க போனான்னு வைங்க, தெரு விளக்கில் படித்து முன்னேறின ஆவி அவன் பக்கத்தில் வந்து சேர்ந்துடும். அவன் விளையாட போனான்னு வைங்க, விளையாடி நாசமுத்து போன ஆவி அவனோட வந்து சேர்ந்துடும். இது இன்னும் திடீர் அடிக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் சொன்னால் வந்து என்னடா விட்டலாச்சாரியா படம் மாதிரி இருக்கும். நான் வந்து உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து சோத்துக்கு இல்லாமல் இருந்தப்ப இந்த பக்கிங்க கிட்ட இல்லாதது என்ன, நம்ம கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு யோசித்தேன். இல்லாதது பணம், இருக்கிறது அறிவு, ஓகே அப்பர் ஹேண்ட். அடுத்தது இவன்லாம் வந்து பொயில பிறந்து பொயிலே செத்து போயிடுறான், இவனை அலறடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒய்யால உண்மையை பேசணும். இப்போ என்கிட்ட அன்னைய தேதிக்கு ஒன்றுமே கிடையாது, நான் பொய் சொல்லி காப்பாற்றி கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை உயிரை தவிர. அந்த உயிரும் மயிறு மாதிரி அந்த காலத்துக்கு, அதனால் உண்மையை பேச ஆரம்பித்தேன். அந்த உண்மைங்கிறதே வந்து ஒரு பலம். இப்போ நான்லாம் வந்து எந்த குறிப்பும் இல்லை, எந்த ஐஏஎஸும் வந்து ஸ்கிரிப்டை வந்து டிடிபி பண்ணி கொடுக்கல, பேசிக்கிட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது காரணம் என்னடன்னா சத்தியம், உண்மையை பேசணும் ஒன்று. அடுத்தது உங்கள் பேச்சில் வந்து சுயநலம் இருக்கக்கூடாது. இப்போ இதே வந்து நான் இப்போ ஏதோ ஒன்று ஆய் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன், அந்த பத்திரிகைக்கு உங்ககிட்ட சந்தா கேட்க இந்த வீடியோவை போடுறேன்னு வைங்க, அப்போ இந்த அளவுக்கெல்லாம் வந்து ஃப்ளோ வராது. இல்லை நான் ஆவிகளை விரட்ட போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட வியாபாரம் பண்ண இந்த வீடியோ போடுறேன்னு வைங்க, இந்த அளவுக்கு ஃப்ளோ வராது. இதை இந்த ரெண்டு மேட்ரு, ஒன்று உண்மை, ரெண்டு பொதுநலம், அது இருந்தால் போதும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னாப்புல ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், இப்போ என்னிடம் அன்றைய தேதிக்கு பைசா இல்லை, சோத்துக்கு இல்லை, நான் பொய் சொல்லி சோறு தேடலாம்,
அல்லது உண்மையை பேசி இவனை உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர வச்சு பீதியில பேதியாக்கி கவரலாம். ரெண்டு பாயிண்ட், ரெண்டு சாய்ஸ் இருந்தது. நான் வந்து உண்மையை பேசலாம்னு முடிவு பண்ணேன். அதனால உண்மையை பேசி நாசமத்து போய் பிச்சை எடுத்து அதுக்கு பிறகு லைஃப்ல செட்டில் ஆன ஆன்மாக்கள் ஏதோ வந்து சேர்ந்துருக்கும். ஒன்று சரி, இந்த ஆவிகள் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி உபயோகிச்சுக்கலாம்? அது இப்போ வந்து என்னடான்னா, இந்த நவீன மனிதனின் கான்செப்ட் எல்லாமே வந்து என்னடான்னா, எதுவாக இருந்தாலும் சரி, அது கடவுளாக கூட இருக்கட்டும், கடவுளை உபயோகித்துக் கொள்வது எப்படி, ஆவி ஆவியை உபயோகித்துக் கொள்வது எப்படி, இதான். இப்போ காசோ பணமோ ஆவியோ கடவுளோ என்ன வெங்காயமோ, இது உங்களை வாழ வைக்கும். அவ்வளோதான், வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க, இதெல்லாமே வந்து உங்க வாழ்க்கைங்கிற வண்டிக்கு போடக்கூடிய பெட்ரோல். அவ்வளோதான், வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நின்ன இடத்துலயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஏசியை ஆன் பண்ணி தூங்கிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், திடீர்னு பேட்டரியிலேருந்து நெருப்பு வரும், பத்திக்கும் சாம்பலாக போயிடும். இயங்கணும், இந்த இயற்கை இடையறாது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த இயற்கையினுடைய போக்கில் ஒரு பொதுநலம் இருக்கு. இப்போ மழை பெய்யுது, ஏன் பெய்யுது? சூரியன் தன் கதிர்களை வீசுகிறான், ஏன், யோசனை பண்ணணும். இந்த இயற்கையில் ஒரு பாகம் நாம எல்லாமே, வாழ் வாழ விடு, இதான் வந்து இயற்கையினுடைய அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, நமக்கு வந்து ஜோசியம் தேவையில்லை, வாஸ்து தேவையில்லை, ஆரியங்களை பற்றி தெரிஞ்சிக்க தேவையில்லை, ஒரு வெங்காயமும் தேவையில்லை, எல்லாம் அசால்ட்டாக பக்காவா சூப்பராக நடக்கும். இது அடுத்த பதிவில் வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.